டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா அந்த மேக்ஸ் 25 கொஸ்டின் வந்து ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் ஓகேங்களா, நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க. இந்த மேக்ஸாலே ஃபெயில் ஆகிறேன், ஏன்னா மற்ற தமிழ் அண்டு ஜிகே சைடு வந்து அதிகமாக நாங்களால் படிச்சிட முடியாது, இந்த மேக்ஸால் நாங்கள் ஃபெயில் ஆகிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய மாணவர்கள் பார்த்தோன்னா ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசுங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு இதை தான் கொடுத்துருவேன், ஏன்னா என்னோடய புக்கை ஒர்க் அவுட் பண்ண பிறகு அவங்க வந்து சார் இவ்வளோ தான் மேக்ஸா அப்படின்ற அளவுக்கு தான் நான் ஃபீல் பண்ண வச்சுருக்கேன். சரியா, நீங்களும் கணிதத்தில் ரொம்ப கஷ்டம், அதாவது கணிதம்ன்றது ரொம்ப கடினம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு தகவலை தான் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம ஒன் வீக் செமினார் நம்ம போடுறது வழக்கம். இந்த முறை பார்த்தோன்னா வருகிற April 22 ஒன் வீக்குக்கு விழுப்புரத்தில் செமினார் நடக்கியிருக்கு. ஸோ இந்த 7 நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸை பற்றின ஃபுல் டாப்பிக்கும், அதாவது மேக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இருக்கிற முழு டாப்பிக்குமே அதற்கு டாபிக் எல்லாத்தையுமே நம்ம முழுமையாக நம்ம டீச் பண்ண போகிறோம். அதுவுமே முழுக்க ஷார்ட்கட்டில் நம்ம டீச் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து முழுக்க ஷார்ட்கட்டில் டீச் பண்ணுறீங்க சார், ஏன்னா ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் போடுவீங்க, அதுவுமே ஷார்ட்கட்ன்றது எல்லா கணக்குக்கும் பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தவங்க குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. அப்படிதான் கிடையாது, என்னோடய வீடியோஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் பார்த்தோன்னா நான் 50 days பிளான் போட்டு நம்ம வீடியோஸ் நம்ம ரெகுலராக போட்டுட்ருந்தோம். கடைசியாக வந்து பார்த்தோன்னா 45 நாள் வகுப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கை வரும். சரியா, ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா முழுக்க ஷார்ட் வரும், ஏன்னா ஒவ்வொரு கணக்குக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் போட்டால் தான் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் எடுத்துனா ஒரு டாபிக் முழுவதுமே ஒரே ஷார்ட்கட் தான் நான் சால்வ் பண்ணியிருப்பேன், அதனால் ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சால் போதும் அந்த டாபிக் முழுவதுமே நம்ம தூக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா மேக்ஸ்ன்றது கடினம் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா என்னோடய வீடியோவை பார்க்க சொல்லுங்கள், அவங்களுக்கு மேக்ஸ்ன்றது இவ்வளோ தானா அப்படின்ற அளவுக்கு தோணும். ஏன்னா எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து எளிமை அப்படின்ற அதாவது இது எளிமை தான் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டோன்னா எவ்வளோ பெரிய கடினமான கணக்குகளோ ஏதோ ஒரு கடினமான வேலைகளே கொடுத்தா அவங்க எளிமையாகவே பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய டீச்சிங் இருக்கும். ஸோ அதனால் விழுப்புரத்தில் நீங்கள் ஒன் வீக்கில் இங்கே கலந்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த 7 நாள் வகுப்பு கலந்து கொள்கிற அனைத்து மாணவர்களுக்குமே நம்மளோட ஷார்ட்கட் புக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். அது போக 1 இயருக்கு ஆன்லைன் கிளாஸும் ஃப்ரீ தான். நீங்கள் ஆன்லைனாக ஆன்லைன் இருக்குன்னு அவசியம் இல்லை, எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அது போக நம்ம 1 இயருக்கு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். ஓகேங்களா, டெஸ்ட் பேட்ச்னா வெறும் டெஸ்ட் மட்டும் நடக்காது. ஓகேங்களா, டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் நம்ம பிடிஎஃபாக கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம ஷார்ட்கட்லேயே கொடுத்துருவோம். சரியா சார், ஓகே சார், எனக்கு இந்த டாபிக் எல்லாமே டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, இந்த 1 இயருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்கூலில் டாபிக் வைஸ் நம்ம டெஸ்ட் நடத்துவோம், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம தொகுத்து ஒவ்வொருவரோட கொஸ்டின்ஸும் நம்ம தனித்தனியாக டெஸ்ட் நம்ம நடத்துவோம். சரியா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பேச்சும் கொடுத்துருவோம். அதனால தான் மறுபடியும் நான் அழுத்தி சொல்கிறேன், ஏன்னா கணிதம்ன்றது கடினம் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விழுப்புரத்தில் வர 22ஆம் தேதியிலிருந்து 1 வீக் நடக்க இருக்குது. ஸோ சார், விழுப்புரம் மாவட்ட மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்கணுமா அப்படின்னா இல்லை, அதை சுற்றியுள்ள மாவட்ட மாணவர்களும் கலந்துக்கலாம். எது நம்ம கள்ளக்குறிச்சி கலந்துக்கிடலாம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கலந்துக்கிடலாம். சரி, அதேமாரி பார்த்தோன்னா பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கால் பண்ணுங்க, ஸோ அவங்களையும் வரலாம் கலந்துக்கலாம். ஸோ மேக்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். கணிதம் கடினம்ன்ற நினைக்க மாணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய வீடியோவும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா 1 வீக்கில் நம்ம வந்து மேக்ஸை நம்ம தூக்கி போட்டுக்கலாம். ஓகேங்களா, 1 வீக்கில் நான் முடிச்சு கொடுக்குறேன். மேக்ஸில் 25க்கு 25 கன்ஃபார்மாக எடுக்க வைக்க முடியும். சரியா, 1 வீக்கில் நம்ம மேக்ஸை தூக்கி போட்டுடலாம், அதுக்கப்புறம் மேக்ஸை டெய்லி 1 ஹவர் ரிவிஷன் பண்ணாலும் இந்த 50 நாள் மீதி இருக்கிற 50 நாட்களில் என்னது முழுமையான மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம தயாராகிருவோம். மீதி இருக்கிற டைமில் என்ன பண்ணலாம், மற்ற ஜிகே சைடோ தமிழோ நம்ம படித்து முடிச்சிடலாம். ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ன்றது ரொம்ப எளிமை தான், கணிதம்ன்றது ரொம்ப கடினம் கிடையாது, ரொம்ப ரொம்ப எளிமை தான். சரியா, ஓகே. நம்ம இதுவரைக்கும் பார்த்தா ப்ரீவியஸ் குவஸ்டின்ஸ்லாம் நம்ம தொகுத்து ஒரு சீரியஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேண்ணா, 45வது 45வது நாள் வரைக்கும் நம்ம போட்டிருந்தோம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளையிலேருந்து பார்க்கலாம், ஏன்னா எனக்கும் ஒர்க்கு இருந்ததால் நம்மளால் வீடியோ தொடர்ந்து போட முடியல. ஸோ அதனால் நாளையிலேருந்து நம்ம தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருக்கோம். சரியா சரி, எனக்கு புக்கு மட்டும் வேணும் சார், எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் சார் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் ஆர்டர் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, நாளை இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.